அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவிர மற்றவைகளுக்கு குற்றவாளியாக மாட்டார் மகனுக்காக தந்தையோ தந்தைக்காக மகனோ குற்றவாளியாக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அல் அஹன் ரதி அன் நூல் இபுனுமாஜா எண் நல்லடியார்களே ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுதல் என்பது நியாயம் அதை விட்டுவிட்டு ஒருவருடைய தவறுக்காக மற்றவர் தண்டிக்கப்படுவது ஒருவர் செய்த தவறை அடிப்படையாக வைத்து மற்றவர் குற்றவாளியாக பார்க்கப்படுவது என்கிற இந்த நிலைப்பாட்டை இஸ்லாம் அடியோடு வெறுக்கிறது அது மட்டுமல்லாமல் மற்றமற்ற கடவுள் கோட்பாடுகளிலிருந்தும் இந்த காரணத்தைக் கொண்டே இஸ்லாம் மாறுபட்டு தனித்து விளங்குகிறது பல்வேறு காரணங்களால் இஸ்லாம் தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் என்றாலும் அவற்றுள் இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இடம் பிடித்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் பாவங்களையும் தன்மீது சுமந்து கொண்டு அதற்காக சிலுவையில் தன்னை ஒப்பு என்ற கிறித்தவ மத கோட்பாட்டை இஸ்லாம் அடியோடு மறுக்கிறது ஒருவர் செய்த தவறுக்காக அவர் பழி தீர்க்கப்படுவது அவர் தண்டிக்கப்படுவது நியாயம் ஆனால் உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்காகவும் அவர்களுக்கு பகரமாக அவர்களுடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால் உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனும் எந்த தவறு செய்தாலும் அது குறித்து அவன் மரணத்திற்கு பிறகு தண்டிக்கப்படவே கூடாது அதையாவது இவர்கள் ஒப்புக்கொள்ள முன் வருகிறார்களா அப்படியல்ல மோட்சல் ராஜ்யத்தை நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள் நாம் செய்த தவறுக்காகத்தான் ஏற்கனவே இயேசு சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்து விட்டாரே என்று கேட்டால் பதில் இல்லை கிறித்தவர்களுக்கு மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே அவர்களை தவிர உள்ள மற்ற சிந்தா சித்தாந்தங்களை சொல்லக்கூடியவர்களும் பெற்றோர்கள் செய்த தவறால் பிள்ளைகள் ஊனமாக பிறந்து விட்டன பெற்றோர்கள் செய்த தவறால் பிள்ளைகள் அறிவற்றவர்களாகிவிட்டார்கள் பெற்றோர்கள் செய்த தவறு பிள்ளைகளை பாதித்து விட்டது என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே இவற்றையும் இஸ்லாம் தவுடுபொடியாக்கும் விதமாகத்தான் ஒருவர் செய்த தவறுக்காகவே அவர் குற்றவாளியாக்கப்படுவார் குற்றம் பிடிக்கப்படுவார் அதை விடுத்து அவர் செய்யாதவற்றிற்கு அவர் பொறுப்பாளி ஆக மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாபுலால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து